கொடநாடு விவகாரம் குறித்து பேசி அதிமுகவினரை சட்டமன்றத்தில் பேச விடாம செய்ய உரிமை மீறல் நடக்குது. கொடநாடு விவகாரத்துல பயப்பட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பா சென்னை பட்டினப்பாக்கத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை கொடநாடு விவகாரம் தொடர்பா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதா சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்துல விவாதிக்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, கொடநாடு விவகாரம் அத்தனை அவசரமானு கேட்டிருக்கிறாரு. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் கிடையாது. ஆனால் ஒரு சட்டமன்றன்றது வந்து மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டிய விஷயம், நீதிமன்றன்றது யார் குற்றவாளியோ அவர்களை வந்து தண்டிக்கின்ற ஒரு விஷயம். ஸோ நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை சட்டமன்றம் எடுத்துக்க முடியுமா நான் கேட்குறேன். ஜெயக்குமார் அவர்களின் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிற விதமா சற்று முன்பு பேசியிருக்கிற சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கொடநாடு விவகாரத்துல காங்கிரஸ் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில எங்கப்ப குதிருக்குள்ள இல்லைன்ற விதமா ஜெயக்குமார் ஏன் இன்னைக்கு காலையிலேயே செய்தியாளர்களை சந்திக்கணும்னு பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. தைரியம் இருந்தால், திறன் இருந்தால் நேராக சட்டப்பேரவையில வந்து காங்கிரஸ் பேரிய இயக்கத்தின் உறுப்பினர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார், நாங்கள் விவாதிப்பதற்கு தயார் என்று சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு 8 மணிக்கு பட்டினப்பாக்கத்தில் பத்திரிகையாளர் சந்திச்சு தேவையில்லாத கருத்துக்களையும் இதை சப்ஜுடிஷியல் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.